ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள் பயிற்சி வகுப்பில் போட்னெக் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் வந்து நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். திங்கக்கிழமையே போடலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் திருவிழாங்கிறனால அதிகமான துணி வந்து என்கிட்ட வந்து தைக்கிறதுக்கு வந்துருச்சு. அதனால் என்னால் அந்த 10 நாள் பயிற்சி வகுப்பு வந்து போட முடியாமல் போயிருச்சு. நாளைக்கு சித்திரை 1லேருந்து நான் போடலாம்கிட்டிருக்கேன். அதனால் மறக்காமல் எல்லாரும் பாருங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த 10 நாள் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 10 சைஸுமே நம்ம வந்து போட போகிறோம். ஏதாவது 10 சைஸு, ஒரு நாளைக்கு ஒரு சைஸு, நான் மறுநாள் வேறு சைஸுன்னு சொல்லி 10 நாளைக்கும் 10 வகையான சைஸ் வந்து நம்ம போட போகிறோம். அந்த 10 சைஸுக்குமே போட்னெக் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஷேப் வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக வந்து சொல்லித்தரப்போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் தெரியும், டிசைன் ப்ளவுஸ் தெரியும். போட்னெக் மட்டும் தைக்க தெரியலை அப்படின்னா, ஒரு கஸ்டமர் தைக்க வர்றாங்க அப்படின்னா, எனக்கு போட்னெக் வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம போட்னெக் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. அப்போ வந்து அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நீங்கள் தானே நல்லா தைப்பீங்க, வேறு டெய்லர்கிட்ட போனால் எப்படி தைப்பாங்களோ என்னமோ தெரியலேன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால இப்போ வந்து காலங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக போக போக உங்களுக்கு நெக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா புதுசாக புது மாடலில் வந்துகிட்டே இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து ஈஸியான முறையில், ரொம்ப சுலபமான முறையில் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். அதனால் அந்த 10 நாள் பயிற்சியில் ஏதாவது 3 டிசைன் மட்டும் நீங்கள் வந்து தச்சு வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த 10 நாள் பயிற்சியில் கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் தைக்க போகிறோம், கேன்வாஸ் இல்லாமலும் நம்ம தைக்க போகிறோம். இந்த பரிசு பொருள் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ் தான். அது வந்து ஒரு பாக்கெட், ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்கும். அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 ரூபா வரும். அதை வந்து குலுக்கல் முறையில் 5 நபர்களுக்கு வந்து நான் ஹிஃப்ட்டாக வந்து ஹிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கண்டிப்பாக பாருங்கள், அந்த 10 மீட்டருங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் போய் ஒரே 1 மீட்டர் மட்டும் நம்ம வாங்கினா 45 ரூபா வரும். இதே நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கினா 200 ரூபா தான் வரும். நான் வந்து அந்த 220 ரூபா வரும். அதை வந்து உங்களுக்கு நான் ஹிஃப்டாக தரலான்ட்டு இருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் பாருங்கள் அந்த பேப்பர் கேன்வாஸ், ரொம்ப நயமானது. நீங்கள் லூஸில் வாங்கினீங்கன்னா அந்த கேன்வாஸ் வந்து நயமில்லாமல் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லூஸ்லேயே வாங்கிட்டுருப்பாங்க. லூஸில் வந்து நம்மளுக்கு வாங்குறது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நான் பாக்கெட் பாருங்கள், இதில் 10 மீட்டர் இருக்கும். நான் இப்போ வந்து நிறையா யூஸ் பண்ணிட்டு அதனால் கொஞ்சம் மட்டும் இதில் இருக்குது. இதே மாதிரி 10 மீட்டர் உள்ள ஒரு பாக்கெட் தான் நான் வந்து ஹிஃப்ட்டாக வந்து 5 நபருக்கு கொடுக்கலாம்ட்டு இருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 38. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15. ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 5¼ வரும். 38னா நம்மளுக்கு வந்து 6 டிவைட் பண்ணோம்னா 5¼ வரும். ஜெஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9.5 எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து 1.5. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 இன்ச் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் வந்து எவ்வளோ வைக்க போகிறோம்னு பார்க்குறோம். ஒவ்வொரு சைஸுக்கும் கழுத்து அகலம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம் போட்னெக்குக்கு. இப்போ நம்ம நார்மலாக வைக்கிறாந்தா கழுத்து அகலம் நார்மல் அளவு எனக்கு கலராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நார்மலாக வைக்கிறாந்தா 2¼ கழுத்து அகலம், ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3¼. அப்போ 2½ 3½ சேர்த்தா நம்மளுக்கு வந்து 5.5 வரும். அப்போ 5.5 எக்ஸ்ட்ரா வந்து நான் 1/2 இன்ச் சேர்த்து வெட்டுறேன் போட்னெக்குக்கு மட்டும். பாருங்க, இது ஒரு 2½, ஷோல்டர் ஒரு 3½, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச், மொத்தம் வந்து 6 இன்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 6 இன்ச்சில் இந்த 38 சைஸுக்கு போட்னெக்குக்கு கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வைக்கணும்.
ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2 இன்ச். கீழே பார்த்தீங்கன்னா கழுத்தோட உயரம் வந்து நார்மலாக நம்ம பிளவுஸுக்கு வந்து 38 சைஸுக்கு நார்மல் அளவு எவ்வளோ கேட்குறாங்களோ 9 வருது. இல்லை எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும், 9.5 வைங்கனாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நார்மல் அளவுக்கு வந்து போட்னக்கு வந்து எப்படி தைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து 9 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இல்லாட்டினா 9.5 இன்ச்சு கூட நம்ம வந்து குறிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சேர்த்து. இப்போ பாருங்க, நான் 38 சைஸுக்கு 9.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 9.5 இருந்து மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அந்த கழுத்தாகலாம் 4 அளவுக்கு குறிச்சிட்டு இதை அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக இன்ன சைஸுக்கு கழுத்தோட உயரம் வந்து எந்த அளவு எடுத்திருக்கீங்களோ அதை வந்து நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்கணும், அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு கழுத்து உயரம் போடுவாங்களோ அந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து, அந்த அளவில் தான் நம்ம போட்னக்கு வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தகலம் 4, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டில் இது போல் பாக்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். ரவுண்டு வந்து இப்படி நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரவுண்டு இதுக்கு போடக்கூடாது. பாருங்க, இது போல ரவுண்டு தான் நம்ம போடணும். இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வரணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதோட அகலம் வந்து எனக்கு 4 வேண்டாம், அகலமெல்லாம் வேண்டாம், 3 இன்ச் அகலத்திலேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா மேலே வந்து 4 குறிச்சிருந்தோம், கீழேயே 4 வச்சுக்கலாம். குறுகலாம் வேணும்னாலும் நம்ம 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அதே அளவு வேணும்னா நம்ம 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் பாக்ஸ் இப்போ 9.5 இல்ல, மேலே 3, கீழே 6, மொத்தம் வந்து 9.5 இன்ச்சு. இதில் வந்து நம்ம வேற வேற ஷேப் வந்து போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு திலகம் ஷேப் தான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாள் பயிற்சியில் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணாமல் தான் தைக்க போகிறோம். செகண்ட் நாள் பயிற்சியில் கேன்வாஸை யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம 1/2 இன்ச்சு பிசுறு விட்டு அதே ஷேப்லேயே தச்சு வந்துக்கலாம். உங்களுக்கு ஷேப் வரலாட்டினா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. நடுவில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து அதே ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஷேப் கிடைக்கிறதுக்காக குட்டி குட்டியாக நம்ம தையலில் படாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூளை திருப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு டெஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை நம்ம அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பரிமாண தையலே போட போகிறோம். இப்போ பாருங்கள், லைனிங் துணி வந்து மேல் பக்கம் தெரியாத அளவுக்கு நம்ம ஓரத்துலேயே அதே ஷேப்லேயே நம்ம வந்து தையல் போடணும். இந்த போட்னெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. ஆனால் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சார்ஜும் பார்த்தீங்கன்னா கூட அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணி தைச்சோம்னா இன்னும் அந்த நெக் வந்து நல்லா ஸ்டிப்பாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரிமாண தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம்.
இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து ரெண்டு துணியையுமே இணைச்சி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இது நார்மலாக நம்ம பிளவுஸோட ஹைட் எவ்வளவுன்னு பார்த்து மீதி துணியை வந்து பட்டி வந்து மடக்கி தச்சுக்கலாம். ஓரத்துலேயே வந்து நம்ம வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சென்ட்ரு பண்ணி டாட் வந்து பிடிச்சிருவோம். ரெண்டாக மடித்து டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சும் உயரம் 4 இன்ச்சும் நம்ம வந்து குறித்து தச்சுக்கலாம். அதே போல் அந்த சைடுமே அகலம் 1/2 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிருவோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நாட் வந்து நம்ம தச்சிடலாம். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேய்ச்சாவே நாட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் சில்வர் கலர் நாட் வந்து எடுத்திருக்கேன். அந்த நுனி பகுதியில் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 டைம் வந்து ஒரு கெட்டி தையல் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சம் தயார் பண்ணிக்கணும். நம்ம வந்து 3 இன்ச்சு எடுத்தோம்னா 3 இன்ச்சு நீளமும் 3 இன்ச்சு அகலமும் எடுத்து கட் பண்ணி இது போல் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு போட்டினை கூட சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.